தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நேஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எக்ஸ் பிளேயரில் உள்ள ஒரு டாப் 10 ஹிட்டன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே விஎல்சி மீடியா பிளேயருக்கு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து எம்எக்ஸ் பிளேயருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்எக்ஸ் பிளேயரோட தீமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் லிஸ்ட்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டுதே பார்த்தீங்கன்னா தீம்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் நமக்கு வந்து நிறையா வெரைட்டியான தீம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கலராகவும் கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து பிளெயினாகவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிங்க் கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்எக்ஸ் பிளேயரை நம்ம வந்து ஆடியோ பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆடியோ அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயர்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து செக் பண்ணாமல் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம இனிமேல் நம்ம வந்து ஆடியோவையும் இதில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் எம்எக்ஸ் பிளேயரில். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எம்எக்ஸ் பிளேயரில் இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன வீடியோ பார்த்தோமோ அதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ப்ளே பண்ணுற பட்டனை நம்ம வந்து எப்படி ஹைட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். செட்டிங்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் லிஸ்ட் அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பட்டன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து அன்செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நமக்கு வந்து இப்போ ப்ளே பண்ணுற பட்டன் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணுற பட்டனை நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். திரும்பவும் நீங்கள் வந்து அதே மாதிரி போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். திரும்ப செட்டிங்ஸில் போய் ஃப்ளோட்டிங் பட்டன் அதை நீங்கள் வந்து திரும்பவும் செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் வந்துடும் அந்த ப்ளே பட்டன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து எம்எக்ஸ் பிளேயரோட இன்டர்ஃபேஸை நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளேயர் அந்த மெனு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அந்த மெனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் லாக் மோட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 3 இது இருக்கும். இதில் நீங்கள் வந்து கிட்ஸ் லாக் ப்ளஸ் டச் எஃபெக்ட்ஸ் அந்த மெனு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து வீடியோ நான் லாக் பண்ணுறேன். இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எஃபெக்ட்ஸ், நம்ம வந்து எத்தனை டைம் வந்து டச் பண்ணுறோமோ அத்தனை டைம் நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடியோவுக்கு சப்டைட்டில் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க பாட்டமில். இதில் சப்டைட்டில் ஃபோல்டர் அந்த மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சப்டைட்டில் ஃபோல்டர் அந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோல்டருக்குள்ள சப்டைட்டில் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாகவே உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வீடியோவுக்கு சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோவை நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் அந்த பட்டன்ஸை தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேவை 2 times நம்ம வந்து டச் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து எப்படி வீடியோவை ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அந்த 3 dots அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அந்த மெனு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, 3வது மெனு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டேப்னு கொடுத்துருப்பாங்க, ப்ளே அண்ட் பாஸ்னு இருக்கும், அந்த மெனுவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த மெனு வந்து அன்செக் பண்ணியிருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணுற பட்டனை தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோவை ப்ளே அண்ட் பாஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிஸ்பிளேவை 2 times டச் பண்ணாலே போதும், நம்ம வந்து ப்ளேவும் பண்ணிக்க முடியும் பாஸும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எக்ஸ் பிளேயரை நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 3 dots நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டைல் அந்த மெனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து இன்வெர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து டிஃபால்ட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்ரஸ் பாரோட கலரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இன்வெர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிஃபால்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீமோட கலரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அப்படியே அப்ளை ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்க்ரவுண்ட் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்ரஸ் பாரோட கலரும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாகவே எம்எக்ஸ் பிளேயரை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எக்ஸ் பிளேயரில் வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.
அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹச்டபிள்யூனு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூடி கோடர்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ்டபிள்யூடி கோடர் அந்த மெனு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்படி டபுளாக சேஞ்ச் ஆகும், 15 இருந்தது இப்போ வந்து நமக்கு வந்து 30 வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வால்யூமையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எம்எக்ஸ் பிளேயரில் வீடியோஸை நம்ம வந்து ஈஸியாகவே ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை எப்படி ஹைட் பண்ணலாம் பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த வீடியோவை ஹைட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாட்டமில் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் லாஸ்ட் டூல் பார்த்திங்கன்னா பென் டூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் டூன்னு ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வீடியோட நேமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாட் மட்டும் சேர்த்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு வந்து உடனே வீடியோ வந்து ஹைட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோவை ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். திரும்ப நம்ம வந்து அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், திரும்ப அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் லிஸ்ட் அந்த மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து மறைச்சி வச்சதை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் வீடியோ வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.